வணக்கம் மக்களே, பரீட்சாவுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான நோட்டிபிகேஷன் தான். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன போட்டுருக்காங்கன்னு பாருங்க. நபார்டு பேங்க், அதாவது நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். நம்ம ஆல்ரெடி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல படிக்கிறப்பே நாம் என்ன பண்ணியிருக்கோம், எஸ்பிஐ பேங்கோட கீழே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பேங்க் தான் இது, நேஷனல் பேங்க். ஓகேவா, அதாவது நபார்டு வங்கி. ஓகேவா, அதுக்குண்டான ஒரு முக்கியமான நோட்டிபிகேஷன் தான் என்னது இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஏன் பாத்தீங்கன்னா, கிரேடு ஏ ஆபீசர். ஸோ இது நம்ம நியூஸ் பேப்பர்ல இருந்து கட் பண்ணி எடுத்ததுனால கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியா தான் இருக்கும். ஸோ கோச்சிக்காதீங்க மக்களே, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க. ஓகேவா, என்னென்ன கிரேடு ஆபீசர்ஸ் வேகன்சி போட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் மேனேஜர் இன் கிரேடு ஏ, அதே மாதிரி அசிஸ்டன்ட் மேனேஜர் இன் கிரேடு ஏ, எல்லாமே கிரேடு ஏ போஸ்ட் தான். ஆனா கீழே இருக்கிற ரூரல் டெவலப்மெண்ட் பேங்கிங் ஃபர்ஸ்ட் போஸ்டிங், ராஜ்பாஷா சர்வீஸ்னு ஒரு செகண்ட் போஸ்டிங், புரோட்டோகால் அண்ட் செக்யூரிட்டி சர்வீஸ் மூணாவது போஸ்டிங். ஸோ மூணு போஸ்டிங் தான் போட்டிருக்காங்க, ரைட்டா? நான் சொல்றத மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, இதுல கிளாரிட்டி இருக்கிறதெல்லாம் பாத்துக்காதீங்க, கண்டுக்காதீங்க. ஓகேவா, 161 போஸ்டிங் ஃபர்ஸ்ட் போஸ்டிங் ரூரல் டெவலப்மெண்ட் பேங்கிங் சர்வீஸ், 7 போஸ்டிங் ராஜ்பாஷா சர்வீஸ், 3rd போஸ்டிங் புரோட்டோகால் செக்யூரிட்டி சர்வீஸ், 2 போஸ்டிங். டோட்டலா எத்தனை? 161, 68, 70. ஸோ டோட்டல் 170 வேகன்சி போட்டிருக்காங்க மக்களே. ஸோ கடகடன்னு நமக்கு ஆன்லைன்ல லிங்க் ஓபன் பண்ணோன்னே என்ன பண்றீங்கன்னா, அப்ளை பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஓகேவா, அது எத்தனாம் தேதி தொடங்குது? 18/7/22 7/8/22. ஓகேவா, எல்லாருக்குமே பேங்க் வேலைக்கு போகணுன்றது ஒரு எய்மாவே இருக்கும். பேங்கிங் படிக்கிறவங்க எல்லாருமே இருப்பீங்க. ஸோ அவங்களாம் வந்து இந்த விஷயத்தை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ அதுக்குண்டான வெப்சைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, www.nabard.org. இதோட அபிஷியல் வெப்சைட்ல போய் ஆன்லைன்ல தான் நமக்கு ஒன்லி ஆன்லைன் அப்ளிகேஷன் தான், 18ஆம் தேதி ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனாலே என்ன பண்ணும், டக்கு டக்கு டக்குன்னு போய் அப்ளை பண்ணி விட்டுட்டு வந்துகிட்டே இருக்கணும். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி ஜாப் நோட்டிஃபிகேஷன் காண்டி நம்மளோட பரீட்சா சேனலை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சந்தோஷமா இருங்க, என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.